ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வர சீரியல் செம்பருத்தி சீரியல். இந்த ஒரு சீரியல் ஜீ தமிழ ரொம்பவே பிரபலமாக நைட்டு 9 மணிக்கு ஒருபரப்பாயிட்டு இருந்தது. இந்த ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியல். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு சீரியலை தவறாமல் பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி மக்கள் எல்லாருக்குமே இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜாராணியோட காப்பி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி சீரியலோட டீம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய ஆக்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த சீரியலுக்கான கதையும் வந்து வேற மாதிரி மாற்றி வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரியல் தான். அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை கிடையாது, அவங்க வீட்டு வேலைக்காரியும் கிடையாது, அவங்க சொந்த மாமா பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்போ கடந்த ஒரு வருஷமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம்தான், இந்த சீரியல்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து வெளியே போக ஆரம்பித்தாங்க. இந்த சீரியல் வந்து முக்கியமாக டிஆர்பி ரேட்டிங்க்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஷபானா அண்ட் கார்த்திக் ராஜ், அதாவது ஆதி பார்வதி, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சொல்ல முடியாத அளவுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வந்துட்டு கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து இந்த சீரியலை விட்டு வெளியே போனார். இந்த சீரியலோட ஹீரோவான நம்ம ஆதி வந்து வெளியே போனார். அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா யாருமே இந்த சீரியலை பார்க்க முடியலை, எங்களுக்கு அவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஷபானாவையும் கார்த்திக் ராஜையும் வந்து ஒரு ரியல் பேராக தான் பார்த்து அந்த ஒரு சீரியலில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவர் வெளியே போகவும் மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீரியல் வந்து ஏதோ பார்க்குற மாதிரி போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்திலே வந்துட்டு செம்பருத்தி சீரியல் சீசன் 2 வந்து வரப்போகுது, அந்த கதை வந்து வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.